அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உலக சமுதாய சகோதர சகோதரிகளே, சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவருப்பாவுடைய வள்ளல் பெருமனார் தான் எவ்வாறு இறைவனை ஆட்கொண்டார், இறைவன் எந்நிலையில் தனக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை பற்றி சிந்தனை இருக்கின்றோம். முருகப்பெருமானிடம் வள்ளல் பெருமானவர் சில வரங்களை கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது கோபமும் காமமும் குடிகெட்டு ஓயிற்று, கொடியவோ ஆங்காரம் பொடிபொடி ஆயிற்று, தாபமும் சோமமும் தானென்றே சென்றது, தத்துவமெல்லாம் என்றன் வசம் நின்றது என்கிறார். இறைவன் தனக்குள்ளே ஆட்கொள்கிற பொழுது, இறைவனே தானாக உணர்கின்ற பொழுது, தான் இறைவனம் பெற்ற வரத்தின் நிலையெல்லாம் இவ்வாறு சொல்கிறார். அதாவது தனக்கிட்ட இருந்த கோபங்கள் காமங்கள் என்ற அந்த செயல்களெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் பதிவுகள் எல்லாம் அங்கே பொடிப்பொடியாக மறைந்து அழிந்து போயின. அதற்கு பதிலாக நற்குணங்களாக தயவும் ஈவும் இரக்கமும் தனக்குள்ளே ஊற்றாக ஊற்றெடுத்து ஓடுகின்ற சுனை நீர் போல அங்கே ஒன்று சேர்ந்து ஒரு ஓடையாக மாறி, பின்பு அது ஒரு ஆறாக மாறி, பின்பு அது ஒரு கடலோடு கலக்கின்றது போல, இறைவன் தனக்குள்ளே காட்சியாகிற பொழுது, தன்னை ஆட்கொண்ட பொழுது, இறைவன் என்னுள்ளிருந்த அத்தனை விஷயங்களையும், பஞ்சமா செயல்கள் என்று சொல்லக்கூடிய பாதகமாக இருக்கக்கூடிய உலகோருக்கும் பிற உயிர்களுக்கும் துன்பத்தை தரக்கூடிய அத்தனை பதிவுகளையும் என்னிலிருந்து அழிந்து தானாகவே வெளியேறிவிட்டன. நான் என்ற எந்த ஒரு முயற்சியும் எடுக்காவிட்டாலும் இறைவன் நமக்குள்ளே உள்ளூடாக உரைகின்ற பொழுது, இறை உணர்வு பெறுகின்ற பொழுது, இவைகளெல்லாம் தானாகவே நம்மை விட்டு அகன்றோடும் என்கிறார். அப்படி அவர் பெற்ற சித்துக்களிலே அனிமா என்ற ஒரு சித்தையும், அணுவாதல், அதாவது நுண்ணிய அணுவாகி எங்கும் இயங்குதல் என்ற ஒரு தன்மை,